இந்த இந்திய ஒன்றியம் வந்து குடியரசாக 1950 மாறினாலும் ஆனால் அம்பேத்கர் போன்றவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இது மத சார்பின்மை கொள்கையில் இந்த நாடு பயணிக்கும் என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட இந்த 70 வருடங்களாக இந்த வர்ணாசிரம கொள்கையை மனு தர்ம கொள்கையை நிலைநாட்டுறதுக்காக ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கும் ஆட்சியாளர்கள் நீதிமன்றங்கள் அதிகார வட்டம் எல்லாமே திணிக்கும் முயற்சியில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த வர்ணாசிரம கொள்கையை திணிக்கும் போது அவங்களுக்கு பல்வேறு கருவிகள் இருக்குது. அதில் முக்கியமான கருவி என்னென்னா மொழிதான். கிட்டத்தட்ட ஒரு இங்கே இருக்கிற இந்த ஒன்றியத்தில் பல்வேறு இனக்குழுக்களாக நம்ம இருக்கிறோம், பல்வேறு பண்பாட்டு தளத்தில் இருக்கிறோம், மொழியின் அடிப்படையில் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த மொழி நமக்கு வந்து தாய்மொழியாக இருக்கும் போது அந்த தாய்மொழியை வந்து மார்க்கடிக்க செய்கின்றால் தான் இங்கே இருக்கிறவங்க வர்ணாசிரம கொள்கையை நிலைநிறுத்த முடியும் என்ற ஊன்றுதலோட கருவியாக வந்து நம்ம மேலே இந்தி மொழியை வந்து திணிக்கிறாங்க. அதனால்தான் நம்ம தமிழ்நாடு தொடர்ச்சியாக இந்த இந்தி திணிப்பு கொள்கைக்கு நம்ம எதிர்த்து கொண்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட பெரியார் நடத்தின இந்திய எதிர்ப்பு போர், அப்போ ராஜாஜி கட்டாய இந்தியை கொண்டு வந்த போகவும் சரி, பிறகு அறிஞர் அண்ணாவின் தலைமையில் வந்து 1965 மறுபடியும் ஒரு இந்திய எதிர்ப்பு திணிப்பை வந்து நம்ம எதிர்த்தாலும் சரி, தொடர்ச்சியாக திமுக மொழி பாதுகாப்பில் தெளிவாக இருக்கிறது அடிப்படை காரணம் என்னென்னா இந்த மொழியின் மூலம் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு நம்மளோட வரலாற்றை அழித்து நம்மளை அடிமையாக்கும் முயற்சியை வந்து திமுக தான் பாதுகாவலனாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அதை தகற்ற எறியுது. அப்போ இன்றைக்கி திமுகவோட இருமொழி கொள்கை அப்படின்னு நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்தியை வந்து தடுக்கிறதுக்காக தமிழும் அப்புறம் ஆங்கிலத்தையும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஏதோ ஆங்கிலம் வந்து கொண்டு வந்தால் ஏதோ தமிழ் மொழி அழிஞ்சிடும் பல்வேறு பேர் அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க. ஆனால் அவங்களோட அடிப்படை என்னென்னா இங்கே இந்தியை வந்து எப்படியாவது நேரடியாகவோ மறைமுகமாக கொண்டு போகிறது தான் பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் நம் தமிழ்நாடு. நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை இருந்திருக்கு. இப்போ வட இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் மும்மொழி கொள்கை என்னென்னா இந்தி சமஸ்கிருதம், பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் ஹரியானா பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையில் வந்து தமிழ்நாடு மாதிரி அங்கே தமிழ் மொழியை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு அவங்க அரசாணை இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா? யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இங்கே யார் யாரெல்லாம் இந்தி படிக்கணுமோ தாராளமாக இந்தி படிக்கலாம். தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் கிட்ட 3 இந்தி எஃப்எம் சேனல் ஒன்று ஓடிட்டுருக்கு. நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், மொழியை பற்றி எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது, ஆனால் மொழியின் போர்வையில் வந்து திணிக்கும் போது எங்கள் கலாச்சாரம் வரலாறு பண்பாடு இதை அழிக்கும் போது தான் நாங்கள் வந்து கொதித்து மேலே ஏறுவோம். உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கி இருமொழி கொள்கை இருக்கனால தான் நீங்கள் டைடில் பார்க்கில் இன்றைக்கி சர்வதேச அளவில் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் சமூக நீதியின் பால் பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் ஆங்கிலத்திலும் சரி தமிழ் மொழியிலும் சரி புலமை ஏற்பட்டு இன்றைக்கி பல்வேறு நாடுகளில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் மைக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிற மாநிலத்தில் வந்து நம் மக்கள் வந்து வேலைக்காக போகிறவங்க வந்து ஸ்கில்டு லேபராக போக மாட்டாங்க, செமி ஸ்கில்டு லேபராகவும் கிட்டத்தட்ட அன்ஸ்கில் லேபராக தான் போகிறவாங்க. அதாவது டிரைவிங் வேலை, கட்டட தொழில், பிறகு எலக்ட்ரிஷியன் வேலை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான நபர்கள் வந்து இன்ஜினியர்ஸாகவும் டாக்டர்ஸாகவும் டெக்னீஷியன்ஸாகவும் பிறகு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்க்காகவும் தான் போகிறாங்க. அதுவும் மேற்படிப்புக்காக நிறைய பேர் போகிறாங்க. எதுனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ணா அப்பயே சொன்னார், என் தாயோட உறவாடுறதுக்காக என் தமிழ் மொழி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தமிழ் மொழி உலகத்துக்கு நான் என்னை தொடர்பு கொள்கிறதுக்கு நான் ஒரு பெரிய டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதான் ஆங்கிலம். அது வழியாக நாங்கள் போய்க்கிறோம். அந்த பெரிய டோருக்குள்ளே இன்னொரு சின்ன டோர் உருவாக்கி இந்த மொழி தான் கற்றுக்கணும்னா இந்த உலகத்துக்கு எனக்கும் உள்ள தொடர்பு அறுத்து போவோம், அப்போ அருந்து போவோம். அப்போ கிட்டத்தட்ட உலகத்தோட வரலாற்று அறிவியல் பாடங்களை வந்து கற்கிறதுக்கு ஒரு பாலமாக ஆங்கில மொழியை வந்து என் தமிழ் சமூகத்துக்கு வந்து நான் கொண்டு வரத்துக்கு இந்த இருமொழி கொள்கையை நான் வந்து வழிமொழிக்கிறேன்னு சொன்னார். அப்போ அவர் வழி மொழிந்ததுனால தான் இன்றைக்கி மென்பொருள் புரட்சியே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ் மொழியில் வந்து இன்றைக்கி கூகுளில் நீங்கள் வந்து டைப் படிக்கிறீங்க, தமிழ் மொழியில் வந்து மென்பொருள் எழுதுறீங்க, சாஃப்ட்வேர் எழுதுறீங்க. இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி தமிழ் மொழி செம்மொழியாக நிலைத்து நின்று இன்றைக்கி மாடர்னிட்டி அதாவது நவீனத்தோடு இந்த தமிழ் மொழியை வந்து சேர்க்கறதுக்கு அடிப்படை காரணம் கழகத்தின் திமுகவின் அறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கை தான். நீங்கள் வந்து மராத்தியில் பாருங்கள், என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து மராத்திய சினிமாவை வந்து பார்க்குறவங்க. ஆனால் இப்போ வந்து பாலிவுட் கம்ப்ளீட்டாக மராத்தி சினிமாவை அழிச்சிச்சு. ஏன்னா இப்போ அங்கே இருக்க மக்களுக்கு மராத்தி மொழியில் யாரும் பணம் எடுக்கிறதில்ல, அரசாங்கம் வந்து ஊக்கத்தொகை கொடுத்து தான் மொழிக்கு படமே எடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட ஹிந்தியை பேசுகிற ஹீரோஸ் தான் அவங்களோட ஹீரோஸ், ஹிந்தியில் பாடுற ஹீரோயின்ஸ் தான் அவங்களோட ஹீரோயின்ஸ். ஆனால் இங்கே வாங்க,
அண்ணாவோட மொழிக் கொள்கைனால திராவிட கழக தாவர இயக்கத்தின் மொழிக் கொள்கைனால திமுக மொழிக் கொள்கைனால நமக்குன்னு ஒரு வட்டார நாயகர்கள் இருக்காங்களா இல்லையா? நம்ம இங்கே இருக்கிற நாயகர்களோ இங்கே இருக்கிற நம்ம கலைத்துறையிலையோ நம்ம வந்து போற்றி பாடுறோம். அது மட்டும் இல்லை, உலக தரத்தில் போய் உயர்த்தி நிறுத்தணும். இந்நாள் மட்டும் நம்ம மொழிக் கொள்கை நம்ம வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தோன்னா, இதே மாதிரி மும்மொழிக் கொள்கை நம்ம மேலே திணிச்சோன்னா, இன்றைக்கி நம்மளும் வந்து இந்தி பாடல்கள் கேட்டுட்டு இந்தி கதாநாயகர்களை போட்டுட்டு உக்காந்துட்டு இருப்போம். நமக்குன்னு உள்ள வட்டார ரீதியாக உள்ள டேலண்ட்டோ வட்டார ரீதியாக ஒரு ஒருத்தரோட விழிப்புணர்வோ வெளிப்பாடுகளோ இல்லாத ஒரு தருணமாகிடும். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியாக தானே இருக்கோம். இன்றைக்கி நம்மளை பார்த்து பிற மாநிலங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அது பெங்காலாக இருக்கட்டும், இல்லை மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இல்லை மொழியின் அடிப்படையில் உருவான எந்த மாநிலமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை பார்த்து பொறாமப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அண்ணா இருந்தார், உங்களுக்கு ஒரு கலைஞர் இருந்தார், எங்களுக்கு யாருமே அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம கழக தலைவர் தளபதியார் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எப்பப்பெல்லாம் இந்த இந்தி திணிப்பு நடக்கும்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடக்கும்போது உடனே அவர் வந்து எழுகுண்டு போராட்டங்கள் அமைக்கிறார். மத்திய அரசு தளத்தில் வந்து இந்தி மொழி கொள்கையை வந்து திணிக்கும் போதோ, இல்லை இந்த மாதிரி தூர்தர்ஷன் போன்ற மத்திய அரசு நிறுவனங்களை சமஸ்கிருதம் திணிக்கும் போதோ, அப்போ வந்து நம்ம திமுக தான் குரல் எழுப்புது. இன்னமும் குரல் எழுப்போம். ஏன்னா மொழி பாதுகாப்பு நம்ம ஐம்பெரும் முழக்கத்தில் ஒரு முக்கியமான முழக்கம். அதன்படி செயல்பட்டு நாம் வெற்றி பெறுவோம், முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.